ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலானவங்க தங்களோட தோற்றம் மற்றும் குணத்துக்கு ஏத்த போலதான் அவங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா சில பேர் இந்த சித்தாந்தங்களை எல்லாம் மீறி சந்தோஷமா வாழ உண்மையான அன்பு மட்டும் இருந்தா போதுன்னு வாழற சில வித்தியாசமான ஜோடிகளை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனா அண்ட் லூசி 36 வயசான இந்த ட்வின்ஸ் ஒரே மாதிரியான டிரெஸ் மேக்கப் ஹேர் ஸ்டைல இருப்பாங்களாம். அதோட இல்லாம இவங்க செய்யற வேலை, யூஸ் பண்ற கார், பெட் எல்லாமே ஒண்ணுதானா? எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பாய் ஃப்ரெண்ட செலக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி பேஸ்புக்ல பென்ன்ற ஒரு மெக்கானிக்க பாக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பென்னு கிட்ட தங்களோட லவ் சொல்றாங்க. அவரும் அடிச்சுதரா ஜாக் பாட்டன்னுட்டு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஜெர்மி அண்ட் பிரைனா, இந்த ரெண்டு பேரும் முன்னாடி பார்த்தவங்கள போலதான் எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான் செய்வாங்களாம். ஆனா ரெண்டு பேரும் ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு ட்வின்ஸை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரே நாள்ல கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிற ஃபாதரும் ட்வின்ஸ். அதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல பிரெக்னன்ட் ஆறாங்க. அதனால இவங்கள எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எஸ்டபன் அண்ட் டேனா, இவங்களை பார்க்க சாதாரண கப்பல் போலதான் தெரியும். ஆனா இந்த குழந்தையோட அப்பா இந்த பொண்ணு டேனா, அம்மா எஸ்டபன். என்னப்பா குழப்பறன்றீங்களா? ஒரு குழப்பமும் இல்ல. டேனா ஆணா இருந்து தன்னை ஒரு பெண்ணா சர்ஜரி மூலமா மாத்திக்கிட்டாங்க. இதே போல எஸ்டபன் பெண்ணா இருந்து ஆணா மாறினவர். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பத்துக்கணும்னு முடிவு பண்ணி இப்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இவங்களே எதிர்பாராத விதமா சார்லி சாப்ளின் ஃபண்ட்ல இருந்து $1,000,000 எஸ்டபனுக்கு கொடுத்திருக்காங்க. காங் லூ ட்வின்ற வியட்நாம் நாட்டை சேர்ந்த நடிகை 3.2 அடி உயரம் இருக்கிற ஆண் குவாங்க லவ் பண்றாங்க. ஆனா இந்த நடிகையோட உயரம் 5.5 அடி. இவங்க இடுப்பு அளவுக்கு தான் ஆண் குவாங்க இருப்பாரா? அந்த டைம்ல இவங்களை எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இவங்களோட காதல் ரொம்ப நாள் நீடிக்கல, ஒரு வருஷத்திலேயே பிரேக்அப் ஆகிடுது. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா 7.8 அடி உயரம் உள்ள ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்களோட உயரம் புது பாய் ஃப்ரெண்டோட இடுப்பு அளவுக்கு தான் இருக்குதான். விக்டர் அண்ட் கேப்ரியலா, இவங்க ரெண்டு பேரும் தான் உலகத்திலேயே அதிக பாடி மாடிபிகேஷன் பண்ண கப்பல்ஸ்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் 77% பாடி மாடிபிகேஷன் பண்ணிருக்காங்க. விக்டர் தன்னோட உடம்புல 90%, கேப்ரியலா 65% தங்களோட உடம்ப டாட்டூவால மறைச்சிருக்காங்க. 1999 ஒரு டாட்டூ காம்படிஷன்ல ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க. அப்புறம் 2 மாசத்திலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கைலி ஜோன்ஸ் அண்ட் மெஜாரி மக்கள், 31 வயசு உள்ள கைலி ஜோன் 91 வயசு உள்ள இந்த பாட்டிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த பாட்டியோட பிளாட்டினம் போல இருக்கிற தலைமுடி, அழகான சுருக்கம் விழுந்த ஸ்கின் தான் இவரை இந்த பாட்டியை லவ் பண்ண வச்சதா சொல்றாரு. அதோட இல்லாம கைலி ஜோன் மெஜாரி மக்களை தன்னோட அம்மாக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம இந்த வேர்ல்ட் மிராக்கிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சரவணன், சின்னதுரை. பை பை.